Hi friends, welcome to S3 Masha channel. இப்ப நம்ம கீரை பொரிமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், வெண்டைக்காய், கீரை, திருவுன தேங்காய், பெருஞ்சீரகத்தூள், உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கிற தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காய் வேகட்டும். இப்போ நம்ம சைட் பை சைடாக பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இது ஒரு பேஸ்டாட்டம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா கொதிக்குது. இது நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அந்த டைமில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை அதில் சேர்த்து விட்டுருங்க. கீரையை சேர்த்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் அதோடு சேர்த்துடலாம். இதில் நம்ம வெண்டைக்காய் மட்டும் சேர்க்காம இறால், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துங்க. பெருஞ்சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம பொரியரிசி ரெடி பண்ணலாம். பொரியரிசி எப்படி ரெடி பண்ணணும்னா, நம்ம அரிசியை நல்லா வறுத்துடணும். வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பட்டை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்க. வறுத்து அதை ஆற விட்டு நல்லா அரைச்சி ஒரு பவுடர் போல் எடுத்துங்க. இப்போ உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இதோ இந்த மாதிரி ஒரு பவுடர் மாதிரி எடுத்துங்க. நல்லா வறுத்து விட்டு இந்த மாதிரி மிக்சியில் அடித்து பவுடராக எடுத்துங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், கொரகொரன்னு இருக்கணும். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம இதை தேங்காய் பூவோடு சேர்த்துடலாம். நம்ம தேங்காய் பூவை திருவி வச்சுருக்கோம். தேங்காய் பூ திருவி வச்சுருக்கதோட இதை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நீங்கள் தனித்தனியாகவும் போடலாம். ஆனால் தனித்தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா சீக்கிரம் டைல்யூட் ஆகிடும். ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீரை நல்லா வெந்த பிறகு இதை அதோட சேர்த்துடலாம். கீரை பழுப்பு ஏறாமல் இருக்கணும். பச்சையாகவே இருக்கும் போது நீங்கள் எடுத்துருங்க. நல்லா வெந்து கலர் மாறக்கூடாது, பச்சை கலராகவே தான் இருக்கணும் கீரை. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு கீரை பொரிமா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு கீரை பொரிமா ரெடி.